ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம ஆசையா ஒரு சமையல் சேனல். இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது மீன் தொக்கு. இது நடுமுள்ள மட்டும் இருக்கிற எந்த மீன் வேணாலும் எடுத்து பண்ணலாம், ரொம்ப அருமையாக இருக்கும். இன்னைக்கு நான் இந்த தொக்கு பண்ணுறதுக்கு ஓரா மீன் எடுத்திருக்கேன். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம ஆசையா ஒரு சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம மீன் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ முதல்ல நம்ம இந்த மீனை உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்தாச்சு. இப்போ நம்ம மீன் வறுவல் மசாலாவுக்கானதை ரெடி பண்ணிடலாம். இதுக்காக இப்போ நான் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எடுத்திருக்கேன், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் சீ ஃபுட் மசாலா சேர்த்துக்கலாம். இது எப்படி பண்ணுறதுன்றத நாங்கள் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம், அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், மறக்காமல் போய் பாருங்கள். இந்த வறுவலுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இதில் இப்போ கொஞ்சம் தண்ணியை சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம இந்த தொக்குக்கும் சேர்த்து தான் பிசைஞ்சிக்கிட்டு இருக்கோம் இந்த விழுதை. இப்போ நம்ம கலக்கிற மசாலா மீன் வறுவலுக்கும் மீன் தொக்குக்கும் சேர்த்து தான் கலக்கிறோம், அதனால் கொஞ்சம் அதிகமாகவே கலந்துக்கோங்க. இப்போ நம்ம கலந்த மசாலாவை மீன் மேலே நல்லா தடவி கால் மணி நேரம் நல்லா ஊற விட்டுடலாம். இப்போ இந்த மசாலாவை நம்ம தொக்குல சேர்க்கறதுக்காக வச்சுருக்கோம். இப்போ ஒரு இரும்பு வாணலில் நம்ம மீன் பொரிக்கிறதுக்காக எண்ணெயை விட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் மிதமான தீயில் நம்ம மசாலாவில் கலந்து வச்சுருக்கிற மீனை நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். மீனை நல்லா பொரிச்சு எடுத்தாச்சு. மீன் கொஞ்சம் நேரம் நல்லா ஆறட்டும். இப்போ நம்ம தொக்கு பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம தொக்கு பண்ணுறதுக்கு மீன் பொரிச்ச அதே எண்ணெயை தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஒரு மண் பாத்திரத்தில் மீன் பொரிச்ச எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஜீரகமும் சேர்த்துக்கிறோம். இதுக்கு அடுத்து நம்ம கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டு கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாவை நறுக்கி சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம 2 பெரிய வெங்காயத்தை நறுக்கி இதோட சேர்த்துக்கிறோம். இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதங்கட்டும். இப்போ இந்த தொக்கில் உப்பை கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம், ஏன்னா நம்ம வறுவல்லையும் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கு அடுத்து நம்ம 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வெங்காயத்தோடு கலந்து வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம 1 பெரிய தக்காளியை பொடிசாக நறுக்கி இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கு அடுத்து நம்ம மசாலா பொருள் சேர்க்கலாம். இதுக்காக 1 ஸ்பூன் ஜீரகத்தூளை சேர்த்துக்கிறோம், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். மீன் வறுவலுக்காக நம்ம கலந்த மசாலாவை 1 எலுமிச்சம்பழம் அளவுக்கு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம இதோட 1 டம்ளர் தண்ணியை சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம பொரிச்சு வச்சிருக்கிற மீனில் முள்ளையும் தோலையும் எடுத்துட்டு பாக்கி இருக்கிற சதையை நல்லா பொடிசு பொடிசாக பிச்சு போட்டுக்கலாம். இப்போ இந்த மீனை நல்லா உதிரியாக்கியாச்சு.
இப்போ மசாலா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மீனை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த தொக்குல கொஞ்சம் சர்க்கரையை சேர்த்துக்கலாம். இதுக்கு அடுத்து அரை எலுமிச்சம்பழத்தை இதோட பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ கொஞ்ச நேரம் இந்த தொக்கு கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தலையை போட்டுக்கலாம். நம்மளோட சுவையான ஓரா மீன் தொக்கு ரெடி. இது உங்களுக்கு தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். மறக்காமல் இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மற்றும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஆசையாக ஒரு சமையல் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.